ஹாய், இது க்ளப் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிற ரெசிபி ஒரு டர்க்கிஷ் ரெசிபி. பருப்பில் ஒரு சூப் செஞ்சு காட்ட போகிறேன். இதோட பெயர் லான்டின் சூப். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ஸ் பார்த்துருவோம். பருப்பு 150 கிராம்ஸ் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட் மீடியம் சைஸ் ஒன்று, கிழங்கு மீடியம் சைஸ் ஒன்று, வெங்காயம் மீடியம் ஒன்று, பூண்டு 2 பல், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், நச்சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், சிக்கன் ஸ்டாக் 400 ml மாதிரி எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒலிவ் ஆயில் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன். வாணலியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் கொதித்ததும் வெங்காயம், கேரட், கிழங்கு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி கொள்ளுங்க. அப்புறம் இதில் நச்சீரகத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு இதுகளையும் சேர்த்து கொஞ்சம் கிளறி கொள்ளுங்க. இப்போ இதில் பருப்பையும் சேர்த்து கிளறி கொள்ளுங்க. கிளறினதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்து கிளறி கொள்ளுங்க. இப்போ இதில் சிக்கன் ஸ்டாக்கை சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா கிளறி ஒரு 5 மினிட்ஸுக்கு மூடி வச்சுருங்க குக் ஆகிறதுக்கு. 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குக் ஆகியிருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை மிக்சர் ஜாரில் போட்டுருங்க. ஏன்னா இப்போ இதை நாங்கள் அரைக்க போகிறோம். அரைச்சதும் இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் மறுபடியும் அடுப்பில் வச்சு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை மறுபடியும் கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. லான்டின் சூப் இப்போ குக் ஆயாச்சு. இப்போ அடுப்பில் இருந்து இறக்கிடுங்க. இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு பேனில் எண்ணெய் விட்டு எண்ணெயில் சில்லி ஃப்ளேக்ஸை போட்டு அதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இது ரெடி ஆயாச்சு. இப்போ நீங்கள் அடுப்பிலிருந்து இறக்கிடுங்க. நீங்கள் சூப்பை சர்வ் பண்ணும்போது நாங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்க சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து அதுக்கு மேலே கொஞ்சம் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா இதோட சேர்த்து சாப்பிடும்போது இந்த சூப் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.